இஎஸ்ஆர் மீடியா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுவாமி. இன்று செப்டம்பர் 17 சமூக நீதி நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று ஈவேரா அவர்களுடைய பிறந்த நாள். அவர்களுடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஈவேரா அவர்கள் சமூக நீதிக்காக போராடிய மாபெரும் தலைவர். அவர்களுடைய போராட்டங்களை பத்தி நம்ம விரிவா பேசணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா அது பற்றின தரவுகள் வந்து நிறைய கொட்டி கிடக்கிறது. இன்னைக்கு நம்ம சமூக நீதியை பத்தி பேச போறோம். இந்த சமூக நீதி அப்படிங்கிறது ஈவேரா காலத்தில் பிராமணர்களுடைய ஆதிக்கத்தில் தமிழகம் இருந்தபோது இருந்த சமூக நீதி என்ன, நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த திராவிட கட்சிகளின் காலத்தில் இருக்கக்கூடிய சமூக நீதி, இதை பத்தி நம்ம வந்துட்டு இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். அண்மையில எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி முடிந்து திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி பார்த்தீங்கன்னாக்கா, திரு ஸ்டாலின் அவர்களை மக்கள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறதா நிறைய செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. மக்களோடு மக்களாக அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகள் வந்து நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. அண்மையில் ரெண்டு பெரியவர்கள், ரெண்டு வயதானவர்கள், முதியவர்கள் போயிட்டு இருக்காங்க. அவர் போகக்கூடிய வழியில் அவங்க வந்து அப்படி கையெடுத்து கும்பிட்றாங்க, வணக்கம் வைக்கிறாங்க. உடனே ஸ்டாலின் அவர்கள் வாகனத்தை நிறுத்தி விட்டு கீழே இறங்கி வந்து அவங்கள்ட்ட வந்து நலம் விசாரிக்கிறாங்க. நலம் விசாரிச்சுட்டு போனதை நிறைய ஊடகங்கள் வந்து, சமூக ஊடகங்கள் வந்துட்டு சொல்லிச்சு. இதனுடைய இது எதனுடைய பிரதிபலிப்பு அப்படின்னா, ஒரு மக்கள் முதல்வர் மக்களோடு மக்களாக இருக்கிறார் அப்படிங்கிறத பிரதிபலிக்குது. மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி இது. அடுத்தபடியாக இன்னொரு பக்கத்தை பார்க்கணும். இந்த மாதம் 6ஆம் தேதி சென்னையில் கிண்டி ராஜீவ்காந்தி பூங்கா அருகில் சாலையில் ஏறத்தாழ ஒரு 5000 மக்கள் ஒன்று கூடி இந்த சமூக நீதிக்காக போராட்டம் நடத்தினாங்க. அவர்கள் வந்து சாலையை மறைக்கலை, கடைகள் மீது கல்லூட்டு அடிக்கலை, போக்குவரத்துக்கு இடையூறு செய்யலை, பொதுமக்களுக்கு இடையூறு செய்யலை, அங்கே இருந்த காவலர்களுக்கு இடையூறு செய்யலை. முக்கியமா அரசுக்கு எதிராக எந்த கோஷமும் எழுப்பப்படவில்லை. அமைதியான முறையில் எங்களுடைய குறை என்னவென்பதை முதல்வர் அவர்கள் கூப்பிட்டு கேட்க மாட்டாங்களா, எங்களுடைய ஓலக்குரல் முதல்வர் அவர்களுடைய காதில் விழுகாதா அப்படின்ற ஒரு ஏக்கத்துல அவங்க வந்துட்டு போராட்டம் நடத்தினாங்க. இதுல வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய மக்கள் முதல்வர், இந்த சமூக நீதிக்காக போராடக்கூடிய மக்கள் ஒரு 7 முறை வந்து முதல்வரை சந்திக்க முயற்சி செய்தும் முதல்வர் அவர்கள் இவர்களை சந்திக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு இந்த நாளில், இந்த சமூக நீதி நாளில், ஈவேரா பிறந்த தினத்தை சமூக நாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தினத்தில் மக்கள் முதல்வர் ஒரு போராடக்கூடிய சமூக நீதிக்காக, ஏதோ ஒரு குறைபாட்டுக்காக போராடக்கூடிய மக்கள் சந்திக்க நாள் கேட்டும் அவர் வந்து கொடுக்கல, சந்திக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிறாரு. இதுதான், இது வந்து வருந்தத்தக்க ஒரு செய்தி. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மக்கள்லாம் யாரு அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம. அந்த மக்கள் யார், எதிர்கட்சியை சேர்ந்த மக்களா? திரு மு க ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் அந்த மக்கள் வந்துட்டு எதிர்கட்சியை சேர்ந்த மக்களா அல்லது வேறு நாட்டை சேர்ந்த மக்களா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா தேர்தல் அறிவிக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னால ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு 10.5% இடஒதுக்கீடு முன்னாள் முதல்வர் அவர்கள் எடப்பாடி அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க. அறிவித்த அடுத்த கணத்திலிருந்து சாலையில் இறங்கி போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் நம்மை வந்துட்டு இந்த அதிமுக வந்துட்டு வஞ்சித்து விட்டது, வரக்கூடிய திமுக அரசு தான் நம்மளை காப்பாற்றும், திமுக அரசினால் மட்டும்தான் நமக்கு சமூக நீதி கிடைக்கும் அப்படின்ட்டு தெருவில் இறங்கி போராடினவங்க திமுக இன்னைக்கு பெற்ற வெற்றியின் மறுபக்கம் இந்த 115 ஜாதியை சேர்ந்தவங்க தான். இந்த 115 ஜாதியை சேர்ந்தவர்களுடைய வாக்கு தான் திமுகவினுடைய அபார வெற்றிக்கு காரணம். அப்படி உங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க நல்லது செய்வீங்க அப்படின்ட்டு, இந்த முதல்வர் நமக்கு நல்லது செய்வார் அப்படின்ட்டு நம்பி ஓட்டு போட்ட மக்கள் அவருடைய என்ன குறை அப்படின்னு கூட நீங்க கேட்காதது மக்கள் முதல்வர் அப்படின்னு சொல்ற இந்த காலகட்டத்துல மிக மிக வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மக்கள் முதல்வருக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது. சாலையில் இறங்கி ஒரு பெரிய கூட்டம் போராடி கொண்டிருக்கிற போது அவங்களை நீங்க தலைமை செயலகத்துக்கு அழைத்து பேசலாம், அல்லது நீங்களே ஒரு பெரியவரை பார்த்து ரோட்ல இருந்து இறங்கி வந்து அவரோட நலம் விசாரித்த இந்த மக்கள் முதல்வர் அந்த போராடக்கூடிய மக்களுடைய மேடையில் ஏறி மைக்க வாங்கி உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா வந்துட்டு நீங்க உண்மையிலேயே மக்கள் முதல்வர். இந்த மக்கள் வந்துட்டு என்ன கேட்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பெருசா இல்லைங்க, நான் என்னுடைய சமூகத்தில் எத்தனை சதவீதம் பேர் இருக்கிறோம், முறையான ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு தான் மக்கள் கேட்கறாங்க. அரசுனால கொடுக்க முடியாத எந்த விஷயத்தையும் மக்கள் கேட்கல. அன்பு வேண்டுகோள், ஒரே ஒரு வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. முறையான சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமூக நீதி நாளில் அந்த சமூக நீதி கூட்டமைப்பை சார்ந்த வழக்கறிஞர் திருநாவுக்கரசு அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க கிட்டக்க சமூக நீதி பற்றியும் இந்த இடஒதுக்கீடு பற்றியும் இந்த மக்கள் போராட்டம் அதனுடைய பின்னணி, அதனுடைய விளைவு, அவர்களுடைய கோரிக்கை, அது பற்றியும் நம்ம இன்னைக்கு திருநாவுக்கரசு அவர்கள்ட்ட வந்து விளக்கமா பேச போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம்.
சமூக நீதியில் இடஒதுக்கீடு என்பது ஒரு அங்கம். இடஒதுக்கீடு என்றால் என்ன? அதை பத்தி நான் சரியான புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. இடஒதுக்கீடு என்றால் என்ன கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இடஒதுக்கீடு என்பது ஜாதிய அமைப்புகள் நிறைந்த நம்ம நாட்டில் ஜாதிய தன்மை நீர்த்து போகக்கூடிய அளவில் கல்வி வேலை வாய்ப்புகளில் முன்னேறாத சமூகங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டு அந்த சமூகங்களும் இந்த அரசினுடைய ஒரு அங்கமாக உயர்ந்து ஒரு வலிமை மிக்க நாட்டை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை நோக்கத்திற்காகத்தான் இடஒதுக்கீட்டு சட்டம் என்பதை நம்முடைய மத்திய மாநில அரசுகள் எல்லாம் சேர்ந்து அந்த அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த நோக்கத்திற்காகத்தான் இடஒதுக்கீடு என்பது கொண்டு வரப்பட்டது. 1921 கூட பனகல் அரசர் நீதி கட்சி ஆட்சி இருந்த காலத்திலே கூட அந்த இடஒதுக்கீட்டிற்கான ஏற்பாடுகள் முஸ்தீபுகள் எல்லாம் அப்பொழுதிருந்தே நம்முடைய தமிழ்நாட்டிலும் செய்யப்பட்டு வந்தது. இந்த குறிப்பிட்ட சமூகங்களினுடைய ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதற்காகவும் அனைத்து சமூகங்களும் இந்த நாட்டினுடைய ஒற்றுமையிலும் இந்த நாட்டை வலிமையான நாடாக கட்டமைப்பதிலும் ஒரு மேம்பாடான நிலைக்கு அடைய வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இடஒதுக்கீடு என்பது. பின்தங்கிய சமூகங்களுக்காகத்தான் இடஒதுக்கீடு. அதுலேயே உள்ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க. இதில் உள்ஒதுக்கீடு என்றால் என்ன? அது கொடுக்கப்படுவதன் நோக்கம் என்ன? உள்ஒதுக்கீடு என்பதே வந்துங்க இடஒதுக்கீடுனுடைய அமுல்படுத்தப்பட்டதிலிருந்து அதை கண்காணிச்சுட்டு வரணும் அரசு. அந்த இடஒதுக்கீட்டினுடைய பயனை எந்தெந்த சமூகங்களுக்கு அது வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த சமூகங்கள் எல்லாம் அந்த இடஒதுக்கீட்டின் காரணமாக பலனடைகிறார்களா இல்லையா என்பதை கணித்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் அந்த இடஒதுக்கீட்டில் எந்த விதமான பலனும் அனுபவிக்கவில்லை என்கின்ற ஒரு கருத்து என்பது அல்லது அந்த ஸ்டேட்டஸ் என்பது கிடைக்கும் போது அந்த குறிப்பிட்ட சமூகங்களை கல்வி வேலை வாய்ப்பிலே முன்னேற்ற செய்வதற்காகத்தான் அந்த சமூகமே அதை பயன்படுத்த வேண்டும், அந்த பயன்பாட்டை ஏற்படுத்தி அந்த சமூகம் கல்வி வேலை வாய்ப்பில் முன்னேற வேண்டும் என்பதற்காக தான் இந்த உள் ஒதுக்கீட்டு சட்டம் என்பது உருவாக்கப்பட்டது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அருந்ததியர் உள் ஒதுக்கீடு என்பது 1989 செயல்படுத்தப்பட்டது. அப்போ வந்து அந்த எஸ்சி பிரிவுகளுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த 18% இடஒதுக்கீட்டில் அந்த அருந்ததியர் சமூகம் என்பது கல்வி வேலை வாய்ப்புல எந்த வகையான ப்ராகிரஸும் அந்த சமூகம் எட்டவில்லை, எந்த வகையான முன்னேற்றமும் அடையவில்லை என்கின்ற கணக்கீட்டின் அடிப்படையில் அந்த சமூகத்தை உயர்த்த வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு அந்த உள்ஒதுக்கீடு என்பது அருந்ததியர் சமூகத்திற்கு 3% உள்ஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்டது. அது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு செய்யப்பட்டது. அதை நாம் ஏற்றுக்கொண்டு இன்று வரை தொடர்ந்து அந்த உள்ஒதுக்கீடு என்பது தமிழகத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கும். 100 சமூகங்கள் இருக்கக்கூடிய எம்பிசி பிரிவிலிருந்து ஒரு சமூகத்திற்கு மட்டும் 10.5% இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்களே, இது எந்த அழகின் அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கிறது? அதாவது கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் அவர்கள் பின்தங்கியவர்கள் என்பதற்காக வழங்கப்பட்டிருக்கின்றதா, அல்லது நபர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதற்காக வழங்கப்பட்டிருக்கிறதா? இந்த உள்ஒதுக்கீட்டின் நோக்கம் என்ன? கேட்கறது சரியான கேள்வி. அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறது நம்ம பார்க்கும்போது மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான 20% இடஒதுக்கீட்டில் 10.5% உள்ஒதுக்கீடாக வன்னியர் சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த வன்னியர் சமூகம் என்பது ஆரம்ப காலம் தொட்டே ஒரு உயரிய சமூகமாக சமூக அந்தஸ்து பெற்ற ஒரு சமூகமாக தான் இருந்து வந்திருக்கிறது. காலகாலமாக ஒரு மதிக்கப்பட்ட ஒரு சமூகமாக அனைத்து சமூகங்களாலும் சரிசமமாக நடத்தக்கூடிய சமூகமாக தான் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. இந்த வன்னியர் சமூகம் என்பது பிசி இடஒதுக்கீடு 50% இருந்த போதும் அதற்கு பிறகு 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடாக பிரிக்கப்பட்டு அதில் அவர்கள் இருந்த போதும் 2 வன்னியர் சமூகம் என்பது கல்வி ரீதியாக சமூக ரீதியாக வேலை வாய்ப்பு ரீதியாக அனைத்து வகைகளிலும் முன்னேறிய சமூகம் என்று அதனுடைய தலைவராக இருந்து செயல்படக்கூடிய திரு ராமதாஸ் ஐயா அவர்களே அதை குறிப்பிட்டு பல பேட்டிகளிலே கொடுத்திருக்கிறார். ஆக எல்லா வகைகளிலும் முன்னேறிய ஒரு சமூகத்திற்கு இந்த உள் ஒதுக்கீடு செய்திருப்பது என்பது மிக மிக தவறான ஒரு ஒதுக்கீடாகும். இது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கும் எதிரானது. அரசியலமைப்பு சட்டமே ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு இடஒதுக்கீட்டை அனுமதிப்பது கிடையாது.
ஆகவேதான் ஒரு தொகுப்பாக 115 சமூகங்களை ஒன்றிணைத்து 20% ஒதுக்கீடாக மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான ஒதுக்கீடு என்று 20%, 146 சமூகங்களை ஒன்றிணைத்து பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கான ஒதுக்கீடாக அந்த ஒதுக்கீடும் வழங்கி ஒரு கம்பார்ட்மெண்டாக தான் இந்த ஒதுக்கீடு என்பது வழங்கப்பட வேண்டும் என்று அரசியல் அமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படையிலே இந்த ஒதுக்கீடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உள் ஒதுக்கீடு என்பது இந்த அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுகிற ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு இடஒதுக்கீடு என்பது கூடாது என்பதற்கு, மேலும் கல்வி ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக முன்னேறாத ஒரு சமூகத்திற்கு தான் உள்ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ள அடிப்படை சட்டத்திற்கும் எதிராகவும் உள்ளது என்பதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சமூகம் என்பது முன்னேறிய ஒரு சமூகமாகத்தான் இருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்ட சமூகங்களிலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களிலும் அவர்களை விட வாய்ப்புகளிலே கல்வியிலே வேலை வாய்ப்பிலே முன்னேறாத ஏராளமான சமூகங்கள் இருக்கிறார்கள். காலாகாலமாக இந்த ஜாதிய கட்டமைப்புகளிலே பல்வேறு சமூகங்கள் முன்னேறாத சமூகங்களின் பட்டியலில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா வண்ணார் சமூகம், நாவிதர் சமூகம், போயர் சமூகம், இது போன்ற இன்னும் ஏராளமான சமூகங்கள் ஆரம்ப காலகட்டங்களிலே இருந்து ஜாதிய ஒடுக்குமுறைகளால் அவர்கள் இந்த தொழில்களைத்தான் செய்ய வேண்டும் என்கின்ற அடக்குமுறைகளாலும் பல்வேறு காலகட்டங்களிலும் ஆண்டாண்டு காலமாக சிறுமைப்படுத்தப்பட்ட வந்து சமூகங்கள், அந்த சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் கல்வி வேலை வாய்ப்புகளிலே பெரிய அளவிற்கு சாதித்தவர்கள், பெயர் சொல்லக்கூடிய ஒரு பதவியில் இருப்பவர்கள் எல்லாம் மிக மிக சொற்பமானவர்கள் தான். எந்த விதமான ஒரு வாய்ப்புகளும் அந்த சமூகங்கள் இந்த இடஒதுக்கீட்டினால் பயனடையாத ஒரு சூழ்நிலையில் அது போன்ற சமூகங்களை கண்டறிந்து இந்த இடஒதுக்கீட்டினால் இந்த சமூகங்கள் இதுவரை பயனடையவில்லை, ஆகவே குறிப்பாக அந்த சமூகங்களை உயர்த்துவதற்காக ஒரு உள்ஒதுக்கீடை செய்கிறோம் என்று செய்திருந்தால் கூட இந்த உள்ஒதுக்கீட்டை நாம் ஏற்க முடியும். ஏற்கனவே ஜாதிய பெருமிதம் பேசிக்கொண்டு ஜாதிய அமைப்பு ரீதியாக உயர்ந்த சூழ்நிலையிலே இந்த காலகட்டங்களிலே எல்லாம் இருந்து வந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு இந்த இடஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்டிருப்பது என்பது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இடஒதுக்கீட்டையே கேலி செய்வது போல ஒரு ஏற்பாடாக அமைந்துவிட்டது என்பது வருத்தத்திற்குரியது. இதுவரை MBC பட்டியலில் 20% இடஒதுக்கீட்டை 100 மேற்பட்ட சமூகங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றன. இதில் ஒரு சமூகம் மட்டும் நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 10.5% உள்ஒதுக்கீடு வாங்கியிருக்கிறாங்க. அப்போ ஏனைய சமூகங்கள் எல்லாம் இந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி முன்னேறிவிட்டனவா, அல்லது இவர்களைப் போலவே இன்னும் தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சமூகங்கள் இன்னும் இருக்கின்றனவா, இந்த உள் ஒதுக்கீடு வழங்கக்கூடிய சமூகங்கள் இன்னும் வேறு ஏதாவது இருக்கின்றனவா? நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி போயர் சமூகம், நாவிதர் சமூகம், வண்ணார் சமூகம், இது போன்ற இன்னும் பல சமூகங்கள், குறவர் சமூகம், இன்னும் நிறைய வந்து எந்த வகையிலான ஒரு சின்ன முன்னேற்றம் கூட ஏற்படாத சமூகங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான சமூகங்களை கண்டறிந்து சமூக நீதி பேணப்பட்டு வரும் தமிழகத்திலே அந்த சமூகங்களை கண்டறிந்து அதற்கான உள்ஒதுக்கீடு செய்திருந்தால் அதை நாம் வரவேற்றிருக்க முடியும். ஏற்கனவே அனைத்து வகைகளிலும் முன்னேறிய இந்த சமூகத்திற்கு இந்த உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருப்பது என்பது சரியானதல்ல என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே. அண்மையில ஊடகத்துல வந்த ஒரு செய்தி, ஒரு மாணவி, ஒரு ஏழை மாணவி 500-411 மார்க் எடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டின் மூலம் இடம் கிடைக்கல. அதே ஒரு வன்னிய சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர் அதே கல்லூரியில் 260 மார்க் சம்திங் எடுத்திருக்கிறாரு. அவருக்கு அந்த கல்லூரியில் இடம் கிடைச்சிருச்சு. ஆனால் இப்போ இந்த மாணவிக்கு இடம் கிடைக்கல. அந்த கல்லூரியில் நிரப்பப்படாமல் இன்னும் காலி இடங்கள் இருக்கின்றன. இந்த இருக்கக்கூடிய இந்த காலி இடங்கள் என்னவாகும், எப்படி நிரப்புவார்கள்? நீங்கள் கேட்டிருக்கிறது சரியான கேள்வி. தற்போது அரசு அறிவித்திருக்கிற ஆணையின்படி இந்த விஷயத்தில் ஒரு தெளிவான உத்தரவு என்பது கிடையாது என்றுதான் கல்லூரி தரப்பிலே கூறப்படுகிற ஒரு வருத்தமான செய்தி. வன்னியர் சமூகத்திற்கு 10.5% உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று அரசாணை இருக்கிறதே தவிர, அந்த 10.5% உள்ஒதுக்கீட்டில் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் சேராத பட்சத்தில் அந்த காலி இடங்களை என்ன செய்ய வேண்டும், இதர மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை சேர்ந்தவர்களுக்கு மார்க் அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டுமா,
அல்லது அது ஓபிசி கோட்டாவில் இணைந்து விடுமா என்கின்ற ஒரு குறிப்பிட்ட உத்தரவு என்பது அந்த ஜிஓல இல்லாதனால கல்லூரிகளே இதில் சம்பந்தமாக எந்த விதமான ஒரு முடிவுகளும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. மேலும் நீங்க சொன்னது மாதிரி பல்வேறு மாவட்ட வன்னியர்களுக்காக ஒடுக்கப்பட்ட இந்த உள்ஒதுக்கீட்டை பயன்படுத்தாமல் நிறைய கல்லூரி சீட்டுகள் வந்து காலியாக இருக்கிறது. கடந்த காலங்களில் மெடிக்கல் சீட், இன்ஜினியரிங் சீட்ல ஃபில்அப் ஆகாம வேகன்சியா பல கல்லூரிகள் இருந்தது மாதிரி இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுகள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேகன்சி என்பது இருக்கு. அதை என்ன செய்வது என்பது பற்றிய சரியான அரசாணை என்பது இல்லாத காரணத்தினால் அது இன்னும் வந்து பூர்த்தி செய்யப்படாமல் காலியாகவே இருக்கிறது. இதன் காரணமாகவும் ஏற்கனவே இந்த உள்ஒதுக்கீட்டால் பாதிக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இந்த காலியான சீட்டுகளும் கிடைக்காமல் இன்னும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி. இந்த உள் ஒதுக்கீடு என்பது அந்த சமூகத்திற்கும் பலனளிப்பதாக இல்லாமல் பிற சமூகங்களினுடைய பயன்பாட்டையும் பாதிக்கக்கூடிய வகையிலான உத்தரவாக இருக்கிறது என்பதையும் நாம பார்க்க வேண்டியிருக்கிறது. எனக்கு இன்னொரு கேள்வி ஐயா, ஒரு வீட்டில் சொல்லுங்க, அப்பாவும் படிக்கல, அவங்க அப்பாவுக்கு அப்பா படிக்கல, அவங்க அப்பாவுக்கு அப்பா படிக்கல, இது வரைக்கும் யாருமே படிக்கல, இப்போதான் ஒரு முதல் தலைமுறை மாணவி கல்லூரி வாசலுக்கே போகிறாங்க, அவங்களுக்கு பணம் கட்டி படிக்கிற அளவுக்கு வசதியும் கிடையாது, ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்னு வச்சுக்கிறோம், அந்த மாதிரி நபர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். இப்போது அந்த மாணவிக்கு இந்த இடஒதுக்கீடுனால இடம் கிடைக்கல, இதனால் பயனடையக்கூடிய வன்னியர் சமுதாயத்து மாணவர்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய பொருளாதாரத்தை பார்க்குறப்ப அவங்களுடைய அப்பா டாக்டர், அவங்க அம்மா வந்து ஒரு அரசு வேலையில் இருக்கிறாங்க, இவர் வந்து இந்த இடஒதுக்கீட்டினால் உள்ளே போயிடுறாரு, முதல் தலைமுறை மாணவி இப்போ தான் படிக்கிறதுக்காகவே போகிறாங்க ஒரு தலைமுறையில் குடிசை வீட்டில் இருந்து, அவங்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்படுது, அந்த இடம் மறுக்கப்படுது அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு எப்படி அவங்க நிவாரணம் கோரலாம், இல்லை கிடைக்கலன்னா அவங்க வீட்லேயே வந்துடுவாங்களா, வீட்லேயே வந்து அப்படி தான் இருக்கணுமா, அல்லது நீதிமன்றத்தை நாடலாமா, இதுக்கு வேறு ஏதாவது சட்டங்கள் இருக்குதா? முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களுக்கு தமிழக அரசு நிறைய சலுகைகள் எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். அந்த சலுகைகளின் அடிப்படையில் உரிய கோட்டாவை பயன்படுத்தி அவர்கள் அந்த கல்லூரிகளில் சேரலாம். அது மட்டுமல்லாமல் இப்போது 32 ரிட்மனுக்கள் என்பது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனைக்காக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ரிட்மனுக்களில் இடைக்கால உத்தரவு கோரிய மனுவின் மீதான விசாரணையின் போது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள மிக மிக முக்கியமான ஒரு உத்தரவு என்னவென்று சொன்னால், இந்த ரிட்மனுக்களினுடைய இறுதி உத்தரவு என்பது இந்த 10.5% இடஒதுக்கீட்டின்படி உள்ளொதுக்கீட்டின்படி பயன்பெற்றவர்களுக்கு எதிராக உத்தரவு வந்தால் அந்த இடஒதுக்கீட்டின்படி பயன்பெற்றவர்களுக்கு அந்த இடங்கள் என்பது மறுக்கப்படும். அதே போல பழையபடி 20% இடஒதுக்கீடு தொடர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் உத்தரவு வந்தால் அந்த இடஒதுக்கீட்டின்படி பயன்பெற வேண்டிய மாணவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்கின்ற அடிப்படையிலே இறுதி உத்தரவு என்பது இந்த அரசாணையை கட்டுப்படுத்தும் என்கின்ற அடிப்படையிலான ஒரு உத்தரவு என்பது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ரிட்மனுக்களிலேயே பாதிக்கப்பட்ட மாணவர்கள், அதாவது பழைய 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டின்படி வாய்ப்பு மறுக்கப்பட்ட மாணவர்கள், அவர்களை விட குறைந்த மார்க்குகளை எடுத்த அது வன்னியர் சமூக மாணவர்கள் இந்த 10.5% உள் ஒதுக்கீட்டின்படி பயனடைந்திருக்கக்கூடிய பட்டியலை சரிபார்க்கப்படும் பட்சத்தில் சேலஞ்சிங் சீட்டாக அந்த பழையபடி 20% அடிப்படையில் கிடைக்க தகுதியான மாணவர்களுக்கு நீதிமன்றமே அந்த அட்மிஷன் உத்தரவை வழங்கும் என்கின்ற ஒரு சிறப்பு உத்தரவையும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் என்பது இந்த ரிட்மனுக்களிலான இடைக்கால மனுவின் மீதான விசாரணையின் போது வழங்கியிருக்கிறது. அதில் குறிப்பாக சமூக நீதி கூட்டமைப்பு என்கின்ற அமைப்பு தமிழகத்தில் இப்பொழுது மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக அமைப்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து உருவாக்கி இந்த வழக்குகளையும் அவர்கள் பொறுப்பாக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கறிஞர்கள் குழுவினுடைய ஆலோசனைகளின் அடிப்படையில் இந்த உத்தரவை பெறுவதற்கு கடுமையான சட்ட போராட்டம் என்பது சமூக நீதி கூட்டமைப்பினால் நடத்தப்பட்டு இந்த உத்தரவு என்பது பெறப்பட்டிருக்கிறது.
ஆக இந்த உத்தரவை பயன்படுத்தி கூட பாதிக்கப்பட்ட மாணவர்கள், தகுதியான மாணவர்கள் அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே பழையபடி 20% ஒதுக்கீட்டின்படி கிடைக்க தகுதியுள்ள மாணவர்கள் அட்மிஷன் பெறலாம் நீதிமன்றத்தை அணுகி என்பதற்கான உத்தரவு என்பது இருக்கிறது, அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த இடைக்கால இந்த உத்தரவில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, இந்த சட்டத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இதன் மூலம் பயனடையக்கூடிய மாணவர்கள், வேலை வாய்ப்புலேயோ கல்வியிலேயோ பயனடையக்கூடிய மாணவர்கள் இதனுடைய இறுதி தீர்ப்பை பொறுத்து தான் அது நீடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த தீர்ப்பு வந்துட்டு 6 கழித்து வருது அல்லது 1 கழித்து வருது அப்படின்னா, இதனால் பயனடையக்கூடிய பயன்பெற்ற மாணவர் ஒருவர் அவர் வந்து படிச்சிட்டார், ஆனால் இன்னொரு மாணவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்போ 1 சென்று இந்த தீர்ப்பு வந்து எதிர்மறையாக வருது அப்படின்னா, அந்த பயனடைந்த மாணவர் பயனடையாமல் பாதிக்கப்பட்ட மாணவர் இவங்களுக்கு வந்து நீதிமன்றம் வந்துட்டு எப்படி நிவாரணம் வழங்கும்? முக்கியமான கேள்வி நீங்க கேட்டிருக்கிறது. இந்த உத்தரவின் அடிப்படையில வந்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இப்போதே அட்மிஷன் செய்து கொள்ளலாம், உரிய மனுவை செய்து என்கின்ற உத்தரவு, அதற்காக தான் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. அந்த உத்தரவை பயன்படுத்தி கொண்டு வாய்ப்பு மறுக்கப்பட்ட மாணவர்கள் இப்போதே அட்மிஷனுக்கான உத்தரவை பெற்று அந்த கல்லூரிகளிலே இணைந்து தொடர்ச்சியாக அவர்களுடைய கல்வியை கற்கலாம். அந்த உத்தரவு ரிவர்ஸ் ஆகக்கூடிய பட்சத்தில், ஏற்கனவே அந்த 10.5% உள் ஒதுக்கீட்டினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு என்ன பரிகாரம் என்பதை தமிழக அரசு தான் முடிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நிறுத்தப்படும். ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் அந்த அட்மிஷன் அடிப்படையில 1 or 2 தாண்டிவிட்ட பட்சத்தில் அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் அதே அடிப்படையில தான் அவங்க படித்தாக வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கும். திடீரென்று அவர்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில மறுத்து நீங்க பேமெண்ட் சீட்டுக்கு போங்க அல்லது வேற கல்லூரிக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கான வாய்ப்பு என்பது திடீரென்று ஏற்படுத்த முடியாது. ஏன்னா கல்வி என்பது பாதியில இவங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் மாற்றி வேறு ஏற்பாடு செஞ்சுட்டு போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடையாது. அதனால இந்த உத்தரவு என்பது உடனடியாக வந்துவிட்டால் இந்த 2 பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய வகையில காலதாமதமாக 6 or 1 கழித்து இந்த உத்தரவு என்பது நீதிமன்றம் வழங்கும் பட்சத்தில் இந்த சிக்கல் என்பது இருக்கிறது. அதை தீர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக அரசைத்தான் சாரும். அதற்கான உரிய ஏற்பாட்டை தமிழக அரசு தேவையான அரசாணைகள் பிறப்பிப்பதன் மூலம் அதை சரி செய்ய வேண்டும் என்கின்ற சூழ்நிலையும் நிர்பந்தமும் ஏற்படும். இந்த வழக்கு ரொம்ப சிக்கலான ஒரு வழக்கு, உடனடியாக எடுத்து விசாரிக்க வேண்டிய ஒரு வழக்கு. மாணவர்களுடைய, பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுடைய கல்வியோ வேலைவாய்ப்போ பாதிக்கக்கூடிய ஒரு வழக்கு. இதே இன்னொரு வழக்கை பார்த்தீங்கன்னாக்கா, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்ற இந்த சட்டத்தின் மீதான ஒரு வழக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, உடனடியாக அதை வந்துட்டு விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு உடனடியாக ஸ்டே கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த ஒரு வாழ்வாதார பிரச்சனை, பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, இதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஆனால் இதையே இந்த நீதிமன்றம் வந்துட்டு இன்னும் ஒரு சரியான முடிவு சொல்லாமல் இதை இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறாங்களே, ஒரு வழக்கறிஞராக இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இதுதான் சட்டத்தினுடைய நடைமுறையா? இல்லை, ப்ரொசீஜர் என்பது நீதிமன்றத்தில் பின்பற்றப்படுகிறது. அந்த அடிப்படையில் வந்து வழக்குகள் என்பது பட்டியலிடப்பட்டு உரிய நீதிமன்றத்தின் முன்பாக அந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த வழக்குகள் எல்லாம் வந்து பெஞ்ச் முன்பாக வழக்குகள் விசாரிக்கப்பட வேண்டும் என்று பெஞ்ச் என்பது ஏற்படுத்தப்படாமலேயே ஒரு குறிப்பிட்ட சில மாதங்கள் ஓடிவிட்டன. அதற்கு பின்பு பெஞ்ச் என்பது ஏற்படுத்தப்பட்டது. அந்த சீஃப் ஜஸ்டிஸ் அவர்களுடன் முதலாவதாக கிருபாகரன் ஜஸ்டிஸ் அவர்கள், அவர் இப்போ தற்போது ஓய்வு பெற்று சென்று விட்டார், அவரையும் சீஃப் ஜஸ்டிஸ் அவர்களையும் இணைத்து ஒரு பெஞ்ச் என்பது கிரியேட் பண்ணப்பட்டு அந்த பெஞ்சின் முன்பு வழக்குகள் நடத்தப்படும் என்று பட்டியலிடப்பட்டது. ஆனால் அந்த வழக்கு விசாரணைக்கு வரக்கூடிய அந்த குறிப்பிட்ட நாளில் மாண்புமிகு நீதியரசர் கிருபாகரன் அவர்கள், நான் இந்த வழக்கை விசாரிக்க விரும்பவில்லை, நான் இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவன் என்பதை வெளிப்படையாக சொல்லாமல் நான் இந்த வழக்கை விசாரிக்க விரும்பவில்லை என்று அவருடைய ஒரு இசைவு இல்லை என்பதை தெரிவித்திருக்கிறார் நீதிமன்றத்திலே, திறந்த நீதிமன்றத்திலே. அதன் அடிப்படையிலே அந்த வழக்குகள் என்பது வேறு பெஞ்சுக்கு மாற்றப்படும் என்று ஒத்திவைக்கப்பட்டது. அதற்கு பிறகு 2 கழித்து
சீஃப் ஜஸ்டிஸோடு ஆதி கேசவலு என்கின்ற நீதியரசரை இணைத்து ஒரு பெஞ்ச் என்பது உருவாக்கப்பட்டது. அவரும் அந்த வழக்கு விசாரணைக்கு வரக்கூடிய தருவாயில் திறந்த நீதிமன்றத்தில் நானும் இந்த வழக்கை விசாரிக்க விரும்பவில்லை என்று சொல்லி அந்த வழக்கு விசாரணையிலும் தன்னை விடுவித்துக் கொண்டார். ஆக இந்த சூழ்நிலையில் வந்து அவரும் இந்த விஷயத்தை வெளிப்படையாக சொல்ல முடியாமல் அந்த வழக்கை நான் விசாரிப்பதிலிருந்து விலகுகிறேன் என்று அறிவித்து விட்டார். இந்த வழக்கை தாக்கல் செய்த எந்த சமுதாயத்தினரும் எந்த மனுதாரரும் மாண்புமிகு நீதிமன்றத்தில் இந்த நீதிபதி இந்த வழக்கை விசாரிக்க கூடாது என்று யாரும் சொல்லவில்லை. எந்த நீதிபதிகளானாலும் நீதியரசர்களானாலும் உரிய நீதியை வழங்குவார்கள் என்று நம்பிக்கையில்தான் மனுதாரர்களும் வழக்காடிகளும் மாண்புமிகு நீதிமன்றத்தை அணுகி தங்களுடைய நியாயமான சட்ட கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் மாண்புமிகு நீதிமன்றம் இது போன்ற அவசரமான பிரச்சனைகள் உடனடியாக தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளினுடைய அவசர சூழ்நிலைமையை கருத்தில் கொண்டு கடந்த காலங்களிலே பல உரிய நேரத்தில் உரிய தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார்கள். அதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம். மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அவர்கள் திரு மு கருணாநிதி அவர்கள் மறைந்த போது கூட நள்ளிரவிலே மனு தாக்கல் என்பது செய்யப்பட்டு அது அவசர வழக்காக எடுக்கப்பட்டு அந்த உத்தரவு என்பது நண்பகலிலே வழங்கப்பட்டு அவருடைய இறுதி நிகழ்ச்சி என்பது செய்யப்பட்டது. அப்போ இது போன்ற ஒரு அவசர சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நள்ளிரவில் கூட அதனுடைய எமர்ஜென்சியை கருதி மனுக்களை தாக்கல் செய்து அவற்றை எல்லாம் விசாரிக்கக்கூடிய நடைமுறை என்பது நீதிமன்றத்திலே இருந்து வருகிறது. மாணவர்களுடைய கல்வி சம்பந்தமான பிரச்சனை, மாணவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமான பிரச்சனை என்பதை அடிப்படையான கருத்தாக கொண்டு இந்த வழக்குகளையும் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் உரிய காலத்தில் விசாரிப்பதற்கான திட்டமிட்ட ஏற்பாடுகளை செய்து இந்த பாதிக்கப்படும் சூழலில் தள்ளப்பட்டிருக்கிற மாணவர்களுடைய கல்வி எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நீதியரசர்கள் உரிய வாய்ப்புகளை அவர்களுக்கு வழங்கியிருந்தால் இந்த சிக்கல்களை எல்லாம் தவிர்த்து முன்னதாகவே உரிய உத்தரவு என்பது வந்திருந்தால் இன்னும் சிறப்பானதாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனைவருக்கும் தெரிந்த திறந்த ஒரு புத்தகமாகத்தான் அனைத்து செயல்களும் நீதிமன்ற நடவடிக்கைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலைமையில் நீதிமன்றங்களும் உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்காகத்தான் இப்பொழுது கூட மதுரை பெஞ்சிலே தான் இந்த வழக்குகளை விசாரிப்பதற்காக வரக்கூடிய 20/9/2021 தேதி என்று பட்டியலிடப்பட்டிருக்கிறது. குறித்த நேரமும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த குறித்த நேரத்தில் அந்த வழக்கினுடைய விசாரணைகள் இறுதியாக விசாரிக்கப்பட்டு உத்தரவு வழங்கப்படும் என்கின்ற உத்தரவாதத்தை மாண்புமிகு உயர்நீதிமன்றம் வெளிப்படையாக அறிவித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரை அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீதிமன்றத்தை நாடித்தான் அனைவரும் செல்ல வேண்டிய, நீதியை தேடி செல்ல வேண்டிய ஒரு இடமாக நீதிமன்றம் தான் இருக்கிறது. அதில் எந்த விதமான வேறுபட்ட கருத்துக்களும் யாருக்கும் கிடையாது. நீதி அரசர்களும் உரிய நீதியை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை என்பது அனைவருக்கும் நீக்கமறை இருக்கிறது. இந்த ஏற்றத்தாழ்வுகளை கலந்து அவர்களும் உரிய நேரத்தில் உரிய உத்தரவுகளை வழங்குவதற்கு அவர்களாகவே அதை லிஸ்ட் அவுட் பண்ணுவது போன்ற அவசர வேலைகளையும் செய்து பாதிக்கப்படாத ஒரு சூழ்நிலையை அனைவருக்கும் வழங்கக்கூடிய வகையிலே செயல்பட்டால் இன்னும் சிறப்பானதாக இருக்கும் என்கின்ற கருத்து என்பது தமிழகம் முழுவதும் இந்த வழக்கை பொறுத்தவரை அனைத்து சமூக மக்களிடமும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட மாணவர்களிடமும் அவர்களின் பெற்றோரிடமும் மனக்குமுறலாக இருந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நிறைய பெற்றோர்கள் இந்த உத்தரவு என்னாகும், எப்பொழுது வழக்கு விசாரணைக்கு வரும், ஏன் இவ்வளவு காலம் தாமதமாகிறது என்று பதைபதைத்துக் கொண்டு இந்த விஷயத்திலே பலதரப்பட்ட மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம பார்க்க முடிகிறது. உங்களுடைய கேள்வியும் அது சம்பந்தப்பட்டதுதான். இருந்தாலும் கூட நீதிமன்றம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு உரிய நிவாரணங்களை, சட்ட ரீதியான நிவாரணங்களை வழங்குவார்கள் என்கின்ற நம்பிக்கையில் சமூக நீதி கூட்டமைப்பும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. சார், நன்றி சார். என்னுடைய இறுதியான ஒரு கேள்வி, இந்த வன்னிய சமுதாயத்தினுடைய போராட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையில் நாங்கள் அதிகமாக இருக்கிறோம், எங்களால் வந்துட்டு பொது எங்களால் வந்து அந்த எம்பிசியில் இருக்கிறவங்களோட போட்டி போட முடியலை அப்படின்னு சொல்லி தான் அதை முன் வச்சு தான் வாதாடினாங்க. அதாவது மக்கள் தொகையில் நாங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த 10.5% வாங்கியிருக்காங்க. என்னோட சந்தேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2.5% அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டி பிரிச்சிருக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து யாரோ ஒரு ஒரு ஜாதி ஏ அல்லது பி அல்லது இசட்னு இருக்கலாம், அந்த ஜாதியில் வந்து சிறுபான்மையாக இருக்கிறாங்க ஆனால் பொருளாதாரத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க.
அவங்க பொருளாதாரத்தில் நல்லா உயர்ந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் 10.5% கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஒரு சாதியை சேர்ந்த அவங்க எந்த தப்பும் பண்ணலையே, இந்த மண்ணில் தான் பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் உனக்கு வந்து உனக்கு படிக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புறது எந்த விதத்தில் நியாயம்? இது சரியான இந்த 10.5% எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்களா, இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்கா? சரியான கேள்வி நீங்க கேக்குறீங்க. உள்ஒதுக்கீடு என்பது மிக மிக கவனமாக கையாளப்பட வேண்டிய ஒரு விஷயம். உரிய தரவுகள் இல்லாமல், உரிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்படாமல் உள்ஒதுக்கீடு என்பது செய்வது என்பது மிக மிக சரியானதாக இருக்காது என்பதுதான் சட்டம் சொல்லுகிற ஒரு விஷயம். இந்த 10.5% உள்ஒதுக்கீட்டை பொறுத்தவரை நீங்கள் சொல்லக்கூடிய அளவிலான மக்கள் தொகை அந்த குறிப்பிட்ட சமூகத்திற்கு இருப்பதாக சொல்லப்படுவதற்கான எந்த அடிப்படை ஆதாரமான கணக்கீடுகளும் புள்ளி விவரங்களும் ஜாதிவாரி கணக்கெடுப்புகளும் கிடையாது. மேலும் அம்பாசங்கர் என்கின்ற ஒரு தனி நபர் கொடுத்த அறிக்கையை பயன்படுத்தித்தான் இந்த உள்ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கடந்த அதிமுக அரசும் அந்த உள்ஒதுக்கீட்டை கொண்டு வரும்போது அதிலே தெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த உள்ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதற்கு ஆதாரமாக சொல்லப்படக்கூடிய அம்பாசங்கர் அறிக்கை என்பது ஒரு 21 நபர்களை கொண்ட குழுவிலே 14 நபர்கள் அந்த அறிக்கையை எதிர்த்து இந்த அறிக்கை சரியானது அல்ல என்கின்ற விஷயத்தை சுட்டிக்காட்டி எதிர்ப்பு தெரிவித்த பிறகும் அந்த அறிக்கையை வந்து தாக்கல் செய்வதற்கான ஏற்பாட்டை தமிழக அரசு என்பது செய்திருக்கிறது. ஆக அந்த அடிப்படையிலே ஒதுக்கி இருப்பது என்பது ஒரு சரியான ஒதுக்கீடு அல்ல. ஏனென்று சொன்னால் இந்த உள்ஒதுக்கீடு என்பது அவர்கள் குறிப்பிடுகிற அடிப்படையான கணக்கெடுப்பு என்பது அவர்கள் செய்யப்படாத ஒரு போலியான கணக்கெடுப்பை முன்வைத்துதான் இந்த ஒதுக்கீட்டை வழங்குவதற்கான பரிந்துரையை செய்தார்கள். அதில் அவர்கள் சொன்னதே வந்து 33% மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்பது இருப்பதாக அவருடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ 33% மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் அவருடைய அறிக்கையின்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அதே அறிக்கையில் அந்த குறிப்பிட்ட வன்னியர் சமூகம் என்பது 8.2% இருப்பதாகவும் அந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஆக 33% 8.2% இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்திற்கு 20% 10.5% ஒதுக்கி இருப்பதும், மீதம் இருக்கிற 24.8% இருக்கக்கூடிய 115 சமூகங்களுக்கு 7% 2.5% என பிரித்து ஒதுக்கி இருப்பதும் இந்த அவர்கள் சொல்லக்கூடிய கணக்கீட்டின் அடிப்படையிலே ஏற்புடையதல்ல என்பதை நான் பல முறை சொல்லி இருக்கிறேன். அந்த அடிப்படையிலே பார்த்தாலும் கூட வன்னியர் சமூகத்திற்கு 5%, ஏனைய 115 சமூகங்களுக்கு 15% ஒதுக்கியிருந்தால் கூட அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிற கணக்கீட்டின்படி பொருத்தம் என்று கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதற்கான வாய்ப்பு என்பது கிடையாது. அவர்கள் கூறியிருக்கிற அந்த ஒதுக்கீட்டின்படி அளவுகளின்படியே அது தவறானது என்பதை நம்ம பார்த்துருக்குறோம். கடந்த பேட்டியில் கூட நான் அதை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தான் நான் வந்து சுட்டிக்காட்ட விரும்புகிறேங்க. அது வந்து தவறானது. குறிப்பாக இன்னும் ஒரு படி மேலே சொல்ல வேண்டும் என்றால், அந்த பரிந்துரையை செய்த அம்பாசங்கர் என்பவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை என்பது தமிழகத்திலே உருவாக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை அனைத்து அதனுடைய கமிஷனர்களும் வன்னியர் சமூகங்களை சேர்ந்தவர்களாகவே இருப்பதால் அந்த சமூகத்திற்கு தேவையான சாதகமான அறிக்கையை தமிழக அரசிற்கு அவ்வப்போது கொடுத்து வந்து இந்த உள்ஒதுக்கீட்டை அவர்கள் பெற்றுக்கொண்டிருப்பது இந்த பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையை பயன்படுத்தி செய்யப்பட்ட மிகப்பெரிய மோசடி. அது மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுடைய கல்வி வேலை வாய்ப்புகளை பறிக்கக்கூடிய ஒரு மிக மிக மோசமான செயல் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சந்தேகம், ஒருவேளை நீதிமன்றம் வந்துட்டு இந்த சட்டம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் போகிறோம், அது அடுத்த பிரச்சனை. அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒரு 25 கழித்து, ஒரு 25 கழித்து இந்த சமூகங்கள் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான மாற்றம் அடைந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? என்ன மாதிரியான விளைவுகளை சந்திச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? கண்டிப்பா வந்து இது ஒரு இந்தியாவிலேயே எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கும் இது போன்ற உள்ஒதுக்கீடு என்பது கிடையாது.
நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு தனித்த சமூகத்திற்கான உள்ஒதுக்கீடு என்பது ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரை அனைத்து ஜாதிகளுக்கு விட ஒரு உயர்ந்த பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, வேலைவாய்ப்பு ரீதியாக அனைத்து துறைகளிலும் முன்னேறிய ஒரு வகுப்பாக தனித்து நிற்கக்கூடிய ஒரு சமூகமாக உருவெடுப்பதற்கான வாய்ப்பு என்பது இதனால் ஏற்படும். அது மட்டுமல்ல, கடந்த காலங்களிலே பிராமண ஆதிக்கம் என்கின்ற ஒரு விஷயத்தை சமூக நீதி காவலர்கள் எல்லாம் குறிப்பாக அதனை எதிர்த்து பல்வேறு சமூக அடிமை தளங்களை எல்லாம் உடைத்து இன்றைக்கு சமூக நீதி என்பது தமிழ்நாட்டிலே படிப்படியாக மேம்பாடான ஒரு நிலைமையை அடைவதற்கான முயற்சியிலே பல்வேறு அரசியல் தலைவர்களும் சமூக நீதிக்காக குரல் கொடுத்து இந்த நிலைமை என்பது தமிழகத்திலே இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே சமூக நீதி காவலர்கள் என்று சொல்லக்கூடிய திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஒரு சரியான ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாத நிலையில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு இந்த உள் ஒதுக்கீடு செய்திருப்பது என்பது வாக்கு அரசியலை நோக்கி அந்த இரண்டு கட்சிகளும் வன்னியர் சமூகத்திற்கு இந்த சலுகைகளை வழங்குகிறார்கள் என்பதை தவிர வேறு எந்த விதமான ஒரு கருத்தையும் சொல்வதற்கு இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட சமூகம்தான் வாக்கு வங்கியாக தமிழகத்திலே உருவெடுத்திருக்கிறார்கள். ஆக அதை குறிவைத்துத்தான் இவர்களுடைய உள்ஒதுக்கீடு என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் 115 சமூகங்கள் பாதிக்கப்படும் என்கின்ற ஒரு சிறு அச்சமோ கவலையோ இந்த உள்ஒதுக்கீட்டை கொண்டு வந்த இரண்டு கட்சிகளுக்கும் இல்லை என்பதை பார்க்கும் பொழுது அந்த சமூகங்களை சேர்ந்த அனைத்து மக்களும் நாம் வாக்களித்த சமூக அளவில் அனைவரும் வாக்களித்த இந்த இரண்டு கட்சிகளும் நம்மை இன்றைக்கு இந்த ஒரு நிலைமைக்கு தள்ளிவிட்டார்களே என்கின்ற மிகப்பெரிய கொந்தளிப்போடு இந்த 115 சமூகங்களை சேர்ந்த மக்களும் கல்வி வேலை வாய்ப்புகளிலே பாதிப்பு ஏற்பட போகிற என்கின்ற ஒரு அச்சம் சூழ்நிலையில் சூழ்ந்திருக்கிற காரணத்தால் அனைவரும் அதற்கு எதிரான கருத்துக்களை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைமை என்பது தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மீண்டும் பழையபடி ஒரு குறிப்பிட்ட ஜாதியினுடைய ஆதிக்கம் என்பது தலை தூக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைமை என்பது ஒரு சமூகம் என்பது முன்னேற்றத்தை நோக்கி செல்ல வேண்டுமே ஒழிய பின்னோக்கி செல்லக்கூடாது. ஆனால் இந்த ஒதுக்கீடு என்பது முன்னேறி சென்று கொண்டிருக்கக்கூடிய சமூகத்திற்கு ஒரு பிரேக் போட்டு மீண்டும் பின்னோக்கி இந்த சமூக முன்னேற்றத்தை கொண்டு செல்வதற்கான சமூக நீதியை பின்னோக்கி இழுப்பதற்கான ஒரு வேலையாக இந்த ஏற்பாடு என்பது அமைந்து விட்டது என்பது மிக மிக வருத்தத்திற்குரியது. ஒரு குறிப்பிட்ட ஜாதியினுடைய ஆதிக்கம் என்பது இதன் மூலம் தமிழகத்திலே ஏற்படுவதற்கான அனைத்து சாதிய கூறுகளும் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஜாதிய மோதல்கள் என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அன்றைய காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய ஆதிக்கம் இருக்கும் போது எந்த சமூகத்தினருக்கும் விழிப்புணர்வு இல்லாத காலகட்டம். இன்றைக்கு அனைத்து சமூகங்களும் விழிப்புணர்வு அடைந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் அப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகம் என்பது ஜாதி ரீதியாக, கல்வி வேலை வாய்ப்பு ரீதியாக முன்னேறும் என்று சொன்னால் அதற்கு எதிரான ஜாதிய மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது ஏற்பட இருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்படியெல்லாம் செய்தால்தான் இந்த இடஒதுக்கீட்டை பெற முடியும் என்று தவறான முன்னுதாரணத்தை இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழகத்திலே ஏற்படுத்தி விட்டார்கள். ஒரு கலவர செயல்களை செய்வது, மரத்தை வெட்டுவது, அல்லது அனைத்து சமூகங்களையும் தாழ்த்தி பேசுவது, அல்லது பிற தாழ்த்தப்பட்ட சமூகங்களை வந்து வெறுப்பை தூண்டுகிற வகையிலே பேசுவது, அதற்காக தண்டனை அடைந்தவர்கள் எல்லாம் அவர்களுடைய சமூகங்களிலே நிறைய பேர் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் செய்தால்தான் நமக்கு இடஒதுக்கீடு என்பது கிடைக்கும் என்கின்ற தவறான முன்னுதாரணமாக இதை எடுத்துக்கொண்டு மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களும் இது போன்ற செயல்களில் ஈடுபடும் பட்சத்தில் தமிழகம் ஜாதி கலவரம் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு களமாக மாறிவிடக்கூடிய அபாயமும் இதில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே ஒரு குறிப்பிட்ட ஜாதியினுடைய ஆதிக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு என்பது கட்டாயம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று. இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, பொது நீதிக்கும் எதிரானது என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய ஈவேரா, நம்முடைய முப்பாட்டன் ஈவேரா அவர்களுடைய இந்த பிறந்த நாளில் சமூக நீதி நாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அனைத்து சமூகமும் சேர்ந்த ஒருங்கே வளரக்கூடிய அந்த வளர்ச்சி தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி.
ஒரு சமூகம் மட்டும் வளர்ந்து இன்னொரு சமூகம் வளர்ந்து இன்னொரு பக்கம் தாழ்ந்துக்கிட்டே போனால் அது சரியான ஒரு சமநீதியாக இருக்காது. சமநீதிங்கிறது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு அடிப்படை உரிமை. இந்த நாளில் பார்த்திங்கன்னா ஒரு பகுதி மக்கள் வந்துட்டு இதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் இப்போ வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதில் முதல்வர் அவர்கள் இதுவரைக்கும் அவங்கள கூப்பிட்டு பேசலை, அழைத்து அவர்களுடைய குறை என்ன அப்படிங்கிறது கேட்கல அப்படிங்கிறது வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சட்ட போராட்டம் ஒரு பக்கம் நடக்குது, இன்னொரு பக்கம் களப்போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. இது நடந்தாலும் இன்றைய சமூக நீதி நாளான இந்த நாளில் வந்துட்டு நல்லதே நடக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்குவோம். அதே வேளையில் இந்த சமூக நீதி நாளில் சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழு, ஒரு பெரும்பான்மையான குழு, ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய அந்த குழுவுக்கு வந்து அவர்களுடைய போராட்டம் வெற்றியடைய நாங்கள் வந்துட்டு இறைவனை பிரார்த்திக்கிறோம், வாழ்த்துக்கிறோம். இன்றைக்கி சிக்கலான சூழ்நிலையிலையும் நாங்கள் அழைத்தோம் என்பதற்காக எங்களுடன் கலந்து நிறைய விஷயங்கள், சட்ட சம்பந்தமான விஷயங்கள், இடஒதுக்கீடு சம்பந்தமான விஷயங்கள், நிறைய சந்தேகங்களுக்கு வந்துட்டு எங்களுக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. மீண்டும் இன்னொரு சந்திப்பில் கண்டிப்பாக நாம் சந்திப்போம். நன்றி ஐயா. நன்றி. ஒரே ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த சமூக நீதி கூட்டமைப்பில் வந்து இன்றைக்கு 80க்கும் மேற்பட்ட சமூகங்கள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். இந்த ஒன்றிணைந்த வரையிலான சமூகங்களினுடைய ஒட்டுமொத்த மக்களினுடைய பிரதிநிதிகள் வந்து 2 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை என்பதை உள்ளடக்கிய சமூகங்கள் வந்து இந்த சமூக நீதி கூட்டமைப்பில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அமைப்புகள் எல்லாம் கூடி இந்த இடஒதுக்கீட்டு பாதிப்பை ஏற்படுத்திய அரசியல் கட்சிகளுக்கு வாக்கு செலுத்த போவதில்லை என்கின்ற ஒரு முக்கிய முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 2 கோடிக்கும் அதிகமான மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வரையிலும் சமூக நீதி கூட்டமைப்பு என்பது வளர்ந்திருக்கிறது. இது மேன்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதன் மூலம் தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுவதற்கு கூட வருகிற காலங்களிலே வாய்ப்பாக இந்த அரசியல் கட்சிகள் அவர்களை தள்ளி இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்திலே பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது அரசியல் அரசியல் பிரதிநிதித்துவம் என்றால் வர இருக்கிற உள்ளாட்சி தேர்தல் பத்தி சொல்றீங்களா? ஆமாங்க. இந்த சமூக நீதியை வந்து வேறெடுத்த ஒரு சரியான சமூக நீதியை ஏற்படுத்தி தராத இந்த அரசியல் கட்சிகளுக்கு வந்து குறிப்பாக திமுக அதிமுக கட்சிகளுக்கு வாக்கு செலுத்த வேண்டுமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியோடு இந்த சமூக நீதி கூட்டமைப்பு என்பது இப்பொழுது அதற்கான முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அந்த முடிவின் அடிப்படையில இந்த 2 கட்சிகளையும் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலேயே புறக்கணிப்பது என்கின்ற ஒரு முக்கியமான முடிவை நாங்கள் எடுத்து அதற்கான செயல்களை துவங்கி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 2 கட்சிகளையும் புறக்கணிப்பது என்பது வேறு, இன்னொரு ஆளுக்கு ஓட்டு போடுங்க வாக்கு செலுத்துவதில்லை. அதான் அதான் அதாவது புறக்கணிக்கிறோம் நாங்கள் வாக்கு, இந்த 2 கட்சிகளுக்குமே நாங்கள் வாக்கு போட மாட்டோம் அப்படிங்கிறது வேறு, அல்லது நீங்கள் வந்து சுயேட்சையாக நாங்கள் எல்லா இடத்துலையும் நிற்க போகிறோம் அப்படிங்கிறது வேறு. இதில் 2ல எது சரியானது? இவர்களுக்கு வாக்களிப்பதில்லை என்பது முதன்மையானது. அடுத்தபடியாக வாய்ப்புள்ள இடங்களில் சமூக நீதி கூட்டமைப்பின் சார்பாக நிறுத்தக்கூடிய வாய்ப்புள்ள வேட்பாளர்களை ஆதரிப்பது, அதுவும் இல்லாத பட்சத்திலே சுயேச்சையாக களமிறங்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு எங்களுடைய வாக்குகளை செலுத்தி அவர்களை வெற்றியடைய செய்வது என்கின்ற ஒரு முடிவை மேற்கொள்வதற்காக வருகிற 19/9/2021 தேதி என்று மதுரையிலே நாங்கள் கூட இருக்கிறோம். அந்த கூட்டத்திலே மிக மிக முக்கியமான முடிவுகளை மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். எந்த மாறுதலும் தமிழகத்திலே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. அதனை நோக்கி சமூக நீதி கூட்டமைப்பு என்பது பயணித்துக் கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் ஐயா. களப்போராட்டத்தை தொடர்ந்து அடுத்தது அரசியல் பயணம் செய்ய இருக்கிறீங்க. உங்களுடைய சமூக நீதி குழுவுக்கு வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.